வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அப்பப்ப அரசியல்ல மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தும். சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்ல கார் வெடிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த கேஸை தேசிய புலனாய்வு அமைப்பு கிட்ட மாத்துறதுக்கு தமிழக அரசாங்கம் பரிந்துரை வந்து பண்ணாங்க. அப்போ ஒரு ட்வீட் வந்து போட்டாரு. என்ன ட்வீட், இந்த கேஸை என்ஐஏ கிட்ட வந்து மாத்துனது தவறான முடிவாகும், மிக தவறான முடிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறும். பல பேர் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு. ஸோ அதுக்கிட்ட கேஸை மாத்தினது தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சீமான் அவர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகள்லாம் வந்து எழுப்புனாங்க. இப்போ அடுத்த ஒரு சர்ச்சை, என்ன சர்ச்சை, சீமான் அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய தீவிரமான தீர்க்கமான முடிவு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய கட்சி வந்து ஆரம்பிக்க போறேன், ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் வந்து அறிவிச்சாரு. அதற்கு நாம் தமிழர் கட்சி தான் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம்லாம் வந்து கொடுத்தாங்க. தமிழகத்தை தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிக்கிருந்த சீமான் அவர்கள் அடுத்து என்ன ஒரு முடிவு எடுத்தாருன்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு பாஸ் வந்து கண்டிப்பா வேணும். அந்த பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீட் இருந்தா மட்டும்தான் அவங்களை உள்ள வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவிட்டாரு. ஓகே, இதுவும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறினுச்சு. இப்ப அங்கே சுத்தி இங்கே சுத்தி மூணாவது இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை வந்து இருக்கக்கூடாது, வாக்குரிமை வந்து கொடுக்க கூடாது, தமிழகத்துல வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த மூணுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளான டாபிக் தான். தமிழகத்தை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அதற்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்து இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப மூச்சுக்கு முன்னூறு தமிழகத்தை தமிழன் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே சீமான் அவர்கள் நம்மளுடைய அருண்மொழிவர்மன், நம்மளுடைய ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தொடர்ந்து புகழாரம் வந்து சுட்டுவாரு. எங்களுடைய பாட்டன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து பேசுவாரு. அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் அவர்கள் இலங்கை இருக்கு பார்த்தீங்களா, இலங்கைக்கு வந்து போர் செய்யறதுக்காக வந்து போனாரு. பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருந்தாலே எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை மன்னனை வந்து வீழ்த்தி அங்கே சோழ ஆட்சியை வந்து நிறுவுறாரு அருண்மொழிவர்மன், ராஜராஜ சோழன். அப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா, மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்கள் எதுக்காக வந்து விரும்பினாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ராஜராஜ சோழன் அவர்கள் கொடுத்தாரு. ராஜராஜ சோழன் அவர்கள் மிக சிறந்த ஒரு மன்னர், மிக சிறந்த நல்லவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதன் காரணமாக தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் ராஜராஜ சோழன் அவர்களை மன்னனாக அமர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அப்ப இதுதான் ஃபேக்ட். யார் வேணாலும் யாரை வந்து ஆட்சி வந்து செய்யலாம், ஆனா ஆட்சி செய்யறவங்க நல்ல ஒரு எண்ணத்தோட அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரணும். அதுலயும் குறிப்பா இங்க எடுத்துக்கிட்டோம்னாலே இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டில் நிர்வாக வசதிக்காக நம்ம வந்து மாநிலங்களை பிரிச்சுக்கிட்டோம். இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ள எந்த மாநிலத்தில் வேணாலும் யார் வேணாலும் முதலமைச்சராக போய் உட்காரலாம், யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பார்வை. ஆனால் தமிழகத்தை தமிழன் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஒரு பாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த சீட் இருந்தால் மட்டும்தான் உள்ள வந்து விடணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படிங்கறத கொண்டு போகணும், விசா பாஸ்போர்ட் அப்படிங்கறதெல்லாம் தேவை. சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னா எதுக்காக தேவையில்லாமல், எதுக்காக இந்த பாஸ்போர்ட்டு, எதுக்காக அந்த நுழைவு சீட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கே எதிரான ஒரு வாதம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டாவது ஃபேக்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது போன்று வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆபத்தான ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு. சீமான் அவர்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சீமான் அவர்கள் மும்பையில் நடந்த ஒரு எலெக்ஷனில் மும்பையில் ஒரு தமிழர் வந்து போட்டிடுறாரு அந்தேரி தொகுதின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தேரியில் வந்து நிறையா தமிழர்கள் வந்து வசிக்கிறாங்க. அந்த தொகுதியில் ஒரு தமிழர் வந்து போட்டிடுறாரு, அந்த தமிழருக்காக
ஓட்டு கேட்டு சீமான் அவர்கள் மும்பை வந்து போனார் அப்படிங்கிறது எனக்கு வந்து நினைவு இருக்குது. அப்போ மும்பையில் ஒரு தமிழர் வந்து அங்கே வந்து எலெக்ஷனில் வந்து போட்டிடலாம், அப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து வரக்கூடாதா, ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் மூணாவது மிகப்பெரிய கேள்வி. ஓகே, சீமான் அவர்களுடைய இது போன்ற பேச்சுக்கள் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குதோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் இந்த இடத்துல வந்து எழ வந்து தோணுது. ஓகே, இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்தியர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பாஜக, அதிமுக, திமுகவை சேர்ந்த சில பேரும் எதிர்ப்பை தெரிவிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.